ஸோ என்னுடைய சீரியல் இண்டஸ்ட்ரி ட்ராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம். வெரி நெக்ஸ்ட் சீரியல் ஏவிஎம்ல எனக்கு ஹீரோயினாக கொடுத்தாங்க. நான் பண்ண மாட்டேன்னு ஒரே அழுக, ஏன்னா சாரி கட்டணும் அப்படின்றதுனால. பாண்டியன் ஸ்டோர் ஆக்சுவலி ஆஃப்டர் அ பிரேக். அதுக்கப்புறம் திடீர்னு டேட் ஒரு 2 மாதம் ஷூட்டிங்லேருந்து கால் வரல. சுஜிதா இப்படி தான் வருவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, அரட்டை அடிக்கிறதுக்கெலாம் எதாவது கரெக்டாக இருக்கும். டான்டடாயிங் யூடியூப் சேனலில் நாங்கள்லாம் இப்படி வர்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் ஏதோ குறையுதுல்ல. ஷூட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி டே ரொட்டீனாக இருக்கட்டும் நைட் ரொட்டீனாக இருக்கட்டும் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கிளென்ஸ் பண்ணுறது என்னுடைய ஒரு பழக்கம். ஸோ நான் அதுக்கு யூஸ் பண்ணுறது டெர்மாவைவ் ஹைட்ரா கிளென்சர். இது ஏன் எனக்கு பிடிக்கும்னா இது ரொம்ப நேச்சுரல், இது நோ சோப் அண்ட் நோ ஃப்ராக்ரன்ஸ். இது நம்ம ஸ்மெல் பண்ணும்போதே தெரியும் ரொம்ப நேச்சுரலான ஸ்மெல் இருக்கும். அண்ட் இது வந்து நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீலால் செய்யப்பட்டிருக்கு அண்ட் பிஹெச் பேலன்ஸ். இதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற டெட் செல்ஸாக இருக்கட்டும் டர்ட்டாக இருக்கும் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். இப்போ நம்ம வாஷ் பண்ணலாம். என்னால் அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக ஹைட்ரேட்டாக இருக்குது. இப்போ மாய்ஸ்சரைசர் போடலாம். நான் யூஸ் பண்ணுறது நியூட்ரிடெர்மோட இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது ஈஸியாக போய் ஃபேஸில் அப்ளை ஆகும், அது அப்படியே அப்சர்வ் ஆகிடும், ஸ்கின்ல அந்த ஆயிலி ஆயிலி ஃபீல் இருக்காது. இதில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் விட்டமின் இ இருக்குது, அது ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேயுமே நோ சோப் அண்ட் நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ். இதை ஸ்மெல் பண்ணும்போதே ரொம்ப நேச்சுரலாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மாய்ஸ்சரைசரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எல்லா டைப் ஆஃப் ஸ்கின், இந்த சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின், இந்த மாதிரி எல்லா ஸ்கின் டைப்லேயும் இதை யூஸ் பண்ணலாம். நல்ல சர்க்குலர் ஆங்கிளில் எப்படி மசாஜ் கொடுத்துட்டு அப்படி பண்ணோம்னாலே அது அழகாக போய் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஷூட்டிங் கிளம்புறோம். குட் மார்னிங் எல்லோருக்கும், வணக்கம். கதைக்கேளு கதைக்கேளு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதைக்கேளு கதைக்கேளுக்கு ஏதாவது ஒரு எபிசோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அப்படி இல்லை, ஆனால் ஏதாவது நல்லதாக பண்ணணும் அப்படிங்கிற கான்சியஸ் இருக்குது. ஆனால் 15 நாளும் ஷூட்டிங் இருக்குங்க, என்ன பண்ணுறதுனே தெரியுறதில்ல. ஸோ இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சீரியல் ட்ராவல். இப்போது பாண்டியன் ஸ்டோரில் சுஜிதா, தனமாக நீங்கள் எல்லோரும் என்னை ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ என்னுடைய சீரியல் இண்டஸ்ட்ரி ட்ராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஏர்லியாக ஸ்கூல் படிக்கும்போது நான் ஃபஸ்ட்டு நடித்த சீரியல் வந்து ஒரு பெண்ணின் கதை. அந்த சீரியல் பண்ணும்போது ஸ்கூல்லேருந்து அப்படியே ஷூட்டிங் கோருவேன், ஷூட்டிங்லேருந்து திருப்பி ஸ்கூலுக்கு போவேன். இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ஏவிஎம்ல பண்ணாங்க. வெரி நெக்ஸ்ட் சீரியல் ஏவிஎம்ல எனக்கு ஹீரோயினாக கொடுத்தாங்க. நான் பண்ண மாட்டேன்னு ஒரே அழுக, ஏன்னா சாரி கட்டணும் அப்படின்றதுனால. ஸோ அப்படி தான் என்னுடைய சீரியல் பயணம் ஆரம்பிச்சது. இந்த நிமிஷம் வரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த ட்ராவல் இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய ஆதரவும் தான். பாண்டியன் ஸ்டோர் ஆக்சுவலி ஆஃப்டர் அ பிரேக். எனக்கு நான் வந்து குழந்தையெல்லாம் பிறந்து நடிக்கிறது கம்மி பண்ணி தன்வீன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியலில் வந்து எனக்கு கால் வந்தது. ஃபர்ஸ்ட்டு பேசினது பாபு சார், அதுக்கப்புறம் பேசினது டைரக்டர் சிவா சார். கேரக்டரெல்லாம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஐயோ எப்படியாவது பண்ணணும். இதுக்கடையில் எனக்கு வேறொரு ஆஃபர் சன் டிவிலேருந்து கூட வந்திருந்தது, பட் அதுவாக இதுவான்னு கேட்டப்போ எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இதில் ஏதோ கெட்டப் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் ஃபோட்டோஷூட் நடந்தது. அப்போ ஸ்டாலினை நான் வாங்க பார்த்தேன், குமரனை பார்த்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு டேட் ஒரு 2 மாதம் ஷூட்டிங்லேருந்து கால் வரல. எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் ஏன் டிலே ஆகுதுன்னு புரியல, வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் ஷூட் கன்ஃபார்ம் ஆச்சு, செம்ம எக்ஸைட்டடாக வந்து நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நான் மனசில் தனம் அப்படின்னு எப்போ எனக்கு இந்த கதை பற்றி இந்த கேரக்டரை பற்றி சொன்னாங்களோ அப்போ நான் மனசில் நினச்சது தான் லாங் ஜடை, அப்புறம் நல்ல ஒரு பொட்டு வச்சுக்கணும், அப்புறம் மேரீடுங்கிறதுனால குங்குமம் வச்சுக்கணும் கண்டிப்பாக, நிறைய கண்ணாடி வளையல், ஏன்னா வில்லேஜ் பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அமைதியான 3 குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு பக்குவம் இருக்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய நானாக மனசில் ரொம்ப கற்பனையோடு ஆரம்பித்த கதாபாத்திரம் தான் இந்த தனம் கதாபாத்திரம். ஸோ சுஜிதாவை பார்த்திங்கன்னா இதுதான், சுஜிதா இப்படி தான் வருவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. தலைமுடி இப்படி தான் ஏதோ ஒன்று இருக்கும், சம்டைம்ஸ் ஒரு கொண்டை தூக்கி இங்கே மேலே போட்டுப்பேன், ஆனால் கண்டிப்பாக இந்த சந்தனம் வச்சுருப்பேன் பூஜை பண்ணிட்டு வரேன்னா. இது இதுதான் எப்போவுமே, இதுதான் என்னுடைய யூஷுவல், ரொம்ப சிம்பிளாக தான் லொக்கேஷனுக்கு வருவேன்.
அரட்டை அடிக்கிறதுக்கெலாம் இதாக கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் சீன் இல்லைன்னு சொன்னாங்கன்னா இதே கெட்டப்பில் நல்லா அரட்டை அடிப்பேன். ஃபஸ்ட் சீன் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா டக்கு டக்குன்னு ரெடி ஆகணும். இப்போ நான் ரெடி ஆகிறேன். சுஜிதா, இந்த சுஜிதா எப்படி தனமாக கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா மேக்கப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேக் அப் அண்ட் மேக் டவுன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அழகுபடுத்திக்கிறோம், ஸோ மேக்கப். என்னுடைய மாமியார் இறந்து போன டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் அழுது டல்லாக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா மேக் டவுன், ஆக்சுவலி மேக்கப் நிறைய போட்டிருக்க மாட்டேன் நான். மேக்கப் வந்து கொஞ்சம் ஃபேஸை வந்து அப்படியே கொஞ்சம் எப்படி ஒரு டல்லான ஒரு ஃபீல் கொடுக்குறது, அதே டைமில் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபவுண்டேஷன்லாம் கொடுத்து கிளிசரின்லாம் போட்டு அழுது. ஸோ அந்த டைமில் அது வேறு மாதிரி ஒரு கெட்டப். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா மேக்கப்லாம் போட்டு தான் தனமாக உங்களுக்கு பிடிச்ச தனமாக மாறலாம். தனமாக மாறுறதுக்கு ஃபஸ்ட்டு சாரீ மாற்றலாம். சாரீ மாற்றிட்டேன்னா நான் சாரியோடு உட்காந்துட்ருப்பேன். ஹேட்ரஸ் ரண்ணா விக்கு தலையெல்லாம் வாரிடுவார், அது கூட நான் மேக்கப்பும் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு தனமாக மாறணுன்னா சேஞ்ச் டான் டான் சாரீ மாற்றிட்டேன் தனம் ஆயிட்டேனான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கரெக்டு தானே. இப்போ சுஜிதா மாதிரி தானே இருக்குது. ஆனால் சுஜிதாவுக்கு இந்த மாதிரி அடுக்கடுக்காக ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு கட்டுறது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு வந்து சிங்கிள் ப்ளீ தான் பிடிக்கும், அப்படி லூஸாக விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு. ஆனால் குழந்த பிறந்த டைமில் இந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது தன்வீனை தூக்கி வச்சுட்டு அந்த சிங்கிள் ப்ளீ இப்படி விடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு கை ஃபுல்லாக மாட்டிக்கும், குழந்தையும் தூக்கணும், இந்த பக்கமும் பிடிக்க முடியாது ஸ்டைலாக. அந்த டைமில் கொஞ்சம் சஃபர் ஆச்சு. பட் இது வந்து ஒரு வில்லேஜ் லுக்குக்கு எனக்கு இப்படி கட்டினா தான், என்னால் அந்த சிங்கிள் ப்ளீட் யோசிக்கவே முடியல தனத்துக்கு. சில சாரியெல்லாம் எனக்கு நிஜமாகவே ரொம்ப பிடிக்கும், அப்படி இப்படி லூஸாக விடணும்னு. பட் இருந்தாலும் ஆசையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இது தனம் அப்படின்னு இந்த மாதிரி. ஸோ இப்போவும் சுஜிதாவாக தான் இருக்கேன், ஆனால் கொஞ்சம் சாரீ ஸ்டைல் மட்டும் தனமாக இருக்குது. இப்போ நம்ம ப்ராப்பராக ஒரு மேக் ஓவருக்குள்ளே போவோம், தனமாக மாறுவோம். ஓகே, லெட்ஸ் கெட் ரெடி. நீ குடிச்சிக்கிட்டே மேக்கப் போட்டுக்கிட்டே ஹேட்ரஸ் மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக தனமாக மாறுவோம். ஓகே, நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது கடவுளை இப்படி கும்பிட்டுப்போம், நல்ல நாளாக இருக்கணும், நல்ல சீன்ஸ் வரணும், நல்லா நடிக்கணும், அப்படி ஒரு ஒரு சின்ன ப்ரே. சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துட்டேன். சீனியர் மேக்கப் டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து இப்படி ஒரு திலகம் வச்சு விடுவாங்க மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, டைங் அப்படி. அப்போ நம்ம ஒன்று கும்பிட்டு அவங்க காலை கும்பிட்டு தான் ஆரம்பிப்போம். ஸோ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு வந்து கேமரா அதை விட முக்கியம், மேக்கப் கட்சேனா. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைமர் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இவருக்கு தேவையான சில பேசிக்கை கொடுத்துட்டு வரேன், ஒரு நிமிஷம். ஸோ ப்ரைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ரைமர் போட்டுட்டு ஃபவுண்டேஷன் போட்டோம்னா அது ஒரு ஸ்மூத்தாக போய் அப்ளை ஆகும். ஸோ ப்ரைமர் அண்ட் மேக் அண்ட் ஹூடா பியூட்டியோட ஃபவுண்டேஷன், அங்கங்கே அண்டர் ஐ அதெல்லாம் டச் பண்ணுறதுக்கு டெர்மோ கலர் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ லெட்ஸ் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு லெட்ஸ் கெட் பேக் டு த வீடியோ. ஓகே, ஒரு சின்ன பிரேக். தனம்க்கு லைட்டான மேக்கப் தான், ஹெவியெல்லாம் பண்ண போகிறதில்ல, லைட் மேக் ஓவர் தான் தனமோட கெட்டப். பட் பேசிக்காக கண் மூக்கு அதெல்லாம் யூடியூப் வந்ததுலேருந்து நேச்சுரலாக ஆர்டிஸ்ட் உங்கள் கூட கனெக்ட் ஆகிறோம். அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்லாம் ஒரு டிஸ்கஷன்லாம் வந்திருக்கு. பட் நான் பர்சனலாக நிறைய விஷயங்கள் என்னால் ஓப்பன் அப் ஆகி பேசுகிறதா இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் உங்ககிட்டிருந்து நான் தெரிஞ்சுக்கிறது கமெண்ட்ஸ் மூலமாக இருக்கட்டும், நிறைய பேர் என்னை பார்க்கும்போது கதைக்கேளு கதைக்கேளு பற்றி அப்ரிஷியேட் பண்ணி என்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க பர்சனலாக என் கூட, அதாவது பர்சனலாக சுஜிதா அப்படிங்கிறவங்க கூட கனெக்ட் ஆகிறத நான் விரும்புகிறேன். ஸோ எனக்கு இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் நான் என்னுடைய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ சுஜிதானா என்ன, சுஜிதாவோட ரியல் லைஃப் என்ன அப்படிங்கிறது மோர் ஆஃப் கதைக்கேளு கதைக்கேளில் உங்களுக்கு தெரிய வருது. யூடியூப் சேனலில் நாங்கள்லாம் இப்படி வர்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு போடுங்க கமெண்ட்ஸில், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, பேஸ் மேக்கப் முடிஞ்சிருச்சு, ஆனால் இப்போ ஐ மேக்கப் அதெல்லாம் போட்டால் தான் அந்த கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுக்கு இந்த
பவுச், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என் டச் பேக்கில் இருக்கிற ஒரு பவுச். எங்கடா இது ஒரே குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோ இருக்குது ப்ரெஷஸ். காரெக்ட். ஸோ கண்ணுக்கு லைட்டாக ஷேட் கொடுக்குறேன், எவ்வளோ மைல்டான ஷேடோ அவ்வளோ மைல்டான ஷேடு தான் தனத்துக்கு, டார்க்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், இருக்கிறதே தெரியாது. அது போட்டதுக்கப்புறம் கண்ணுக்கு காஜல், அந்த மை போட்டாலே, அதுவும் கண்ணு கீழே இருக்க மை போட்டாலே ஒரு வில்லேஜ் லுக்கு, அழகாக ஒரு வீட்டு குடும்ப பாங்கான ஒரு பொண்ணு லுக்கு வந்துடும். ஸோ கண்ணுக்கு மை, கண் இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மேலே லைனாக ரொம்ப ரஃப்பான ஒரு லைனர் தான், ஒரு பர்ஃபெக்டான லைனர்லாம் கொடுக்க மாட்டேன் நான் தனத்துக்கு. நான் போன தடவை ஒரு கதை சொல்லியிருக்கேன், ஐப்ரோ ரொம்ப முக்கியம், ஸோ அழகாக வரலாம். இந்த ப்ரஷ்ஷை வச்சு வாரி விட்டோம்னா தான் அதை போய் அழகாக நேச்சுரலாக போய் உட்காரும். ஸோ இருக்கிற ஐப்ரோவை கொஞ்சம் பிரைட்டன் பண்ணுறேன் நான். மேக்கப் போட்ட உடனே இந்த லேஷஸ் பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் அந்த ஃபவுண்டேஷன் போய் அந்த லேஷஸ் அப்படியே டிம் ஆகிடும். ஸோ அதனால் மஸ்காரா ரொம்ப முக்கியம், அப்போ தான் கண்ணு நல்லா பிரைட்டாக தெரியும். பிரைட் கலர் லிப்ஸ்டிக்கை விட ஒரு மாதிரியான நேச்சுரல் நியூ கலர் தான் தனத்துக்கு. ஏதோ குறையதில்ல பொட்டு. இன்னும் ஏதோ குறையதில்ல, இப்போ பாருங்க. பார்த்தீங்களா எப்படி இருந்தேன்னா இப்போ எப்படி ஆயிட்டேன், தனம் மாதிரி பேசட்டுமா? என்ன மாமா இப்படி பார்க்குறீங்க, தனமாக மாறிட்டல மாமா? மாமாங்கிற வார்த்தை வந்தாலே தனம் தான். ஸோ இந்த பேங்கிள்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு ஃபீலே வரும். அப்புறம் கேமரா முன்னாடி போய் அவங்கெல்லாம் சுற்றி வந்துட்டாங்கன்னா அப்படியே உங்களுக்கு பிடிச்ச தனமாக மாறிடுவேன். ஸோ இதுதான் தனமோட மேக் ஓவர்.